இப்போ வந்து மாலையா அமாவாசை சமையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சாம்பாருக்கு இங்கே வந்து கேப்சிகம் வந்து எடுத்து வச்சுருக்கோம், பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து பருப்பு, அப்புறம் இங்கே வந்து பருப்பு வச்சுன்னு இருக்கோம். அப்புறம் வந்து இங்கே வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய் எல்லாமும் சாம்பாருக்கு, புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ ஒரு தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு உருளைக்கிழங்கு வந்து இங்கே வச்சுன்னு இருக்கோம். இது வந்து பொரியல் செஞ்சுக்கலாம். இங்கே வந்து அரிசி பாயசம் பண்ணலாம், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான்ட்டு அரிசி ஊற போட்டிருக்கோம். கொஞ்சமாக தான் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அரிசி கொஞ்சம் ஊற போட்டிருக்கோம். இங்கே வந்து மசால் வடை பண்ணுறதுக்கோசரம் வந்து பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய்களையும் ஊற போட்டிருக்கோம். இங்கே உளுந்து வடை பண்ணுறதுக்கோசரம் உளுந்தையும் ஊற வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஊற வச்சுருக்கோம். இதுலேயும் வடை பண்ணிக்கலாம், இதில் வந்து நம்ம பாயசம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பீன்ஸ் பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு கடாயில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நாம் மாலையா அமாவாசைக்கு வெங்காய பூண்டு போடாமல் சமைச்சின்னு இருக்கோம். இப்போ வந்து உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கோம், அப்புறம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம், ஓ சீரகம் சேர்த்துக்கலாம், சாரி. இப்போ வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருப்பில் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பீன்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வேகட்டும் பீன்ஸு. அந்த இந்த சைடு வந்து சாம்பார் செஞ்சுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்ன பீன்ஸ் நல்லா வெந்துன்னு இருக்கு. இப்போ பீன்ஸுக்கு வந்து நாம் துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், ஜீரா சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம், சில்லி ஒன்று சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸு, கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சைடு பீன்ஸ் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், இன்னைக்கு வந்து நம்ம 5 காய் போட்டு செஞ்சுன்னு இருக்கோம். பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேப்சிகம்மு, வாழைக்காய் போட்டு சாம்பார் செஞ்சுன்னு இருக்கோம். வாழைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இப்போ பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே நல்லா வதங்கிடுச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம்.
இதெல்லாம் காயெல்லாம் வேகணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துருக்கலாம், அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு வறுவல். சேர்த்து ஆட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இங்கே சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வேக வச்சிருக்க உருளைக்கிழங்குகளை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு வந்து ஆல்ரெடி போட்டாச்சு அந்த வேக வைக்கிற போதே. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஏன்னா வேக வச்சுருக்கிறதுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கிற தொட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வந்து கொரகொரான்னு ஆட்டி வச்சுருக்கிற சோம்பு, தேங்காய், அதுக்கப்புறமா கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு இந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு இந்த வாட்டி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நல்லா கொச்சி நிற்கு. இப்போ இதுக்கு பருப்பு சேர்த்துக்கணுடலாம். காயெல்லாம் வெந்துருச்சா பார்த்துக்கோங்க. நான் சாம்பாருக்கு தக்காளி, பருப்பு, அப்புறம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுன்னு அதை வந்து இந்த இதில் வந்து சேர்த்துணுடலாம். வாட்டி நல்லா மசஞ்சித்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் கொச்சின்னு இருக்கு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிங்கோ இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்க பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பாருக்கு. இன்றைக்கி நாம் செஞ்சுருக்கிறது வெங்காயம் போடாமல் சாம்பார். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு நம்ம குக்கர் அலசி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு கொதி கொதிக்கிட்டோம் இப்போ சாம்பார். இப்போ வந்து சாம்பாருக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறது ஒன்று ஊற்றிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எதுக்குன்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கூட்டுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பூசணிக்காய் கூட்டுக்கு. இப்போ வந்து இது ஒரு கொதி வந்து கொத்தமல்லி நல்லா மேலாக தூர்விட்டு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ பூசணிக்காய் கூட்டுக்கு இங்கே எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், வந்து கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இங்கு சேர்த்துக்கலாம், பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போது பருப்பு பூசணிக்காய் ரெண்டையும் வேக வச்சு வச்சுன்னு இருக்கோம், அதை ஆட் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நம்ம செஞ்சுன்னு இருக்கிறது தக்காளி போடலை இந்த கூட்டில், அப்புறம் வெங்காயமும் சேர்க்காம இது ஒரு பருப்பு அப்புறம் காய்கறி சேர்த்துட்டு தாளிச்சு விடுற கூட்டு. இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து தேங்காய் வந்து ஆட்டி வச்சுக்க போகிறோம். அது கூட சோம்பு, அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வச்சு ஆட்டிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிட்டு போகிறோங்க. ஸோ இந்த கூட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கூட்டுக்கு வந்து பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு வந்து சேர்த்து சும்மா வந்து சீரகம் வந்து சேர்த்து சும்மா வந்து அடித்து வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம்.
சோம்புன்னு சொல்லிட்டு சீர்கோ சாரி இப்போ வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான பொம்கின் கூட்டுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து வாழைக்காய் பொரியலுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வந்து வாழைக்காவை நல்லா வந்து கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் சேர்த்துக்க போகிறோம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆச்சு ஆஃபன் சாம்பார் வந்து கொச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இது வாழைக்காவை நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பாதி தக்காளி சேர்த்துப்போம் கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாழைக்காய் வேகட்டும் மூடி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரசம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா கொச்சின்னு இருக்குது ரசம் வந்து நார்மலாக பருப்பு ரசம் தான் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு தான் காட்டலை இங்கே வாழைக்காய் வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் டெலிஷியஸாக அதுக்கு வந்து தேங்காய் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து சூப்பர் டெலிஷியஸான அரிசி பாயசம் இப்போ வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறத வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட இன்றைக்கி நம்ம பண்ணின்னு இருக்கிறது அரிசி பாயசம் இங்கே வாழைக்காய் நல்லா வெந்துன்னு இருக்குது ரசம் வந்து கொச்சின்னு இருக்குது ரெண்டு ஏலக்காய் வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க இப்போ பாயசத்துக்கு வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெள்ளப்பாக்கு வந்து காய்ச்சின்னு இருக்கோம் பாயசத்துக்கு இங்கே வந்து பால் அப்புறம் அரிசி தேங்காய் வந்து சேர்த்து ஓகே ஒரு தேங்காய் அரிசி ஆட்டியிருக்குது நான் பாலுன்னு சொல்லிட்டேன் ஒரு தேங்காய் அரிசி ஆட்டியிருக்குன்னு சேர்த்துக்கிறோம் இப்போ ரசம் வந்து நல்லா கொச்சி இப்போ வந்து தேங்காய் பாலுக்கு வந்து நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க வெள்ளம் சப்பாகு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா அந்த அரிசி வேகட்டும் பாயசத்துக்கு இப்போ வந்து ஸ்வீட் உளுத்த வடைக்கு வந்து நம்ம ஆட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாயசம் கொச்சின்னு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருந்த உளுந்து இப்போ வந்து உளுந்துக்கே வந்து வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரிசி போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு வடை வந்து வடை ஓகேயா ஸ்வீட் வடை ஆ வரேம்மா கட் வந்து பச்சை மிளகாவும் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சிக்கு இது வந்து கார வடை இஞ்சி வந்து நல்லா கட்டியாகணும் அரிசி வேணும் கொஞ்சம் இப்போ ஊற வச்சிருந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் வந்து தயார் இதுக்கு முதல் மாத்திரம் நெய்யில் வறுத்து போடணும் அவ்வளோதான் வடைக்கு நம்ம வந்து சில்லி பருப்பு எல்லாம் ஊற வச்சு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க சாரி நேர்களை கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து முந்திரி வந்து கீழ வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லா கேஷ்யூ நட்ஸையும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸஸாக உடச்சிட்டு கீழ ஃப்ரை பண்ணி இந்த பாயசத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான ரைஸ் அரிசி பாயசம் ரெடி வடை போட்டுக்கலாம் சூப்பரான உளுந்து ஸ்வீட் வடையும் ரெடி இந்த வடையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து வடையை போட்டுக்கலாம் ஸ்வீட் வடை இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வடையும் ரெடி ஆகிடுச்சு வந்து மசால் வடைகளும் போட்டு முடிச்சுக்கலாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல்
டிஃப்ரெண்ட்டான பீன்ஸ் பொரியல், வந்து ஸ்வீட் வடை, சூப்பரான ரைஸ் பாயசம், சூப்பரான கூட்டு, பூசணிக்காய் கூட்டு, சாம்பார். இங்கே வீடியோ எடுக்கணும்னா அந்த லைட் போட்டுருந்தா இங்கே வீடியோ நல்லா. சூப்பரான சாம்பார், சூப்பரான பருப்பு ரசம், சூப்பரான மசால் வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டெலிஷியஸான இன்னைக்கு மாலையா அமாவாசை ரெசிபி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மயேஷ் ஷார்க்கு யூடியூப் சேனல்.